தற்போது அண்மை செய்தி, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் திமுக எம்பி கௌதம் சிகாமணி தற்போது ஆஜராகியிருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் திமுக எம்பி கௌதம் சிகாமணி தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கௌதம சிகாமணி உள்ளிட்டோருக்கு குற்றப்பத்திரிகை நகலை வழங்கியது சிறப்பு நீதிமன்றம். இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது பற்றி கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி கடந்த 2006 முதல் 2011 திமுக ஆட்சியில் கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28,36,640,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி மற்றும் அவருடைய மகனான கௌதம சிகாமணி, அவருடைய உறவினர்களான ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த 2012 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு பதிவு செய்கிறார்கள். விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியதுடன் இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள். அதன் முடிவின் அடிப்படையில் செம்மண் அள்ளியதில் முறைகேடு செய்ததன் மூலமாக கிடைத்த பணத்தை அவாலா பரிவர்த்தனைகள் மூலமாக வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறி அது தொடர்பான ஆவணங்களும் 13,00,000 ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததோடு 41,90,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடுகளை முடக்கியும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கள்ளக்குறிச்சி திமுக எம்பி கௌதம சிகாமணி மற்றும் அவருடைய உறவினர்களான கே எஸ் ராஜமகேந்திரன், ஜெயச்சந்திரன், கே சந்தானம் மற்றும் கோபிநாத் உள்ளிட்ட மற்றும் பிஎஸ்என்எல் பிசினஸ் கவுச நிறுவனம் உள்ளிட்டோருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் உள்ள மாவட்ட முதல் நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை கோப்புக்கு எடுக்கப்பட்டு கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. இந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மரல் வேலண்டினா முன்னிலையில் இந்த தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட கௌதம சிகாமணி, கே எஸ் ராஜமகேந்திரன் உள்ளிட்ட ஐவரும் நேரில் ஆஜராகி இருந்தார்கள். இதையடுத்து குற்றப்பத்திரிகை நகல்களை அவர்களுக்கு வழங்கிய நீதியரசர் இந்த வழக்கு விசாரணையை தற்போது டிசம்பர் 22 தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். சூர்யா. திமுக எம்பி கௌதம சிகாமணி ஆஜர் குறித்த விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.